கேவிடியில் பணிபுரியும் அனைத்து போராளிகளாகிய ஸ்டாஃப்களுக்கும் சிறு தலைவர்களாகிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளும் மற்றும் இன்சார்ஜ்களுக்கும் ஐந்து தலைமுறையாக ஆண்டுகிட்டு இருக்க வாழும் சுதந்திர போராட்ட தலைவர் ரியல் சூப்பர் ஸ்டார் சீஃப் கெஸ்டினுக்கு டாக்டர் பாரிஸ்வரன் அவர்களுக்கும் காலை வணக்கம். மற்றும் சுதந்திர தினம் போராட்டங்கள் ஏன் அப்படி சொல்லுங்க சார், லாஸ்ட் மூமெண்ட்ஸ் அவங்களுக்கு புரியும். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி இந்த ஆகஸ்ட் 15 வந்து நம்ம சந்தோஷமாக கொண்டாடுறோம், கர்வமாக இருக்கும், குளிராக இருக்கும், இவ்வளோ ஒரு சுதந்திரமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன, ஆகஸ்ட் 15, 1947 அந்த நாளுக்கு முன்னாடி நடந்த நிறைய அடக்குமுறைகள், கொடுமைகள், இப்போ காரியமே பற்றி வச்சுருக்காங்க. ஒத்தடிமைகளாக மக்களை வந்து பல வேலைகள் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நமக்குன்னு ஒரு உரிமை கிடையாது, ஒரு சுதந்திரம் கிடையாது, எல்லாமே வந்து அவங்கள மேல்நோக்கி பார்த்து நம்ம கீழே முடிச்சு போட்டோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் 1947 முன்னாடி வந்து அப்போ வந்து பல தலைவர்கள் உருவாகி பல போராளிகள் உருவாகி பல விதமான சூழ்நிலையில் அதை போராடி நம்ம வந்து சுதந்திரம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இது அவ்வளோ நம்ம சந்தோஷமாக இதை போராடிட்டு இருக்கோம். இப்போ இந்த அடுத்த ஒரு 2 மினிட்ஸில் என் கூட நீங்கள் அந்த தலைவர்கள் வந்து கொஞ்சம் ரிமைண்ட் பண்ண போகிறேன். என்னென்னா நான் ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் கேம் அந்த வேர்ட் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த தலைவர் ஞாபகம் வந்து நீங்கள் சொல்லலாம். அகிந்தை போராடிய தலைவர், ஆயுதம் ஏந்தி போராடிய தலைவர், எழுதுகொள்ளி வைத்து போராடி புரட்சி தலைவர் என்ற பட்டத்தை பெற்ற தலைவர், கப்பலோட்டிய தமிழன், கொடிகாத்த கப்பம் கட்ட மறுத்த வீரமங்கையை வாழ்ந்தவர், இப்படின்னு பல தலைவர்கள் வந்து போராடிதான் நமக்கு வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இந்த சுதந்திர நாட்டில் எல்லாருமே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எல்லாருமே ஒரு ஒரு லைனில் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோ மக்கள் எல்லா விதத்துலேயும் நம்ம முன்னேறி போயிட்டு இருந்தாலுமே அவங்களெல்லாம் வந்து இன்னமும் சில நோய்கள் வந்து அடிமைப்பட்டுருக்கு, நோய்கள் அடிமைப்பட்டுருக்கு, கெட்ட பழக்கங்கள் வந்து அவங்களை அடிமைப்பட்டுருக்கு, இன்னும் ஒரு சில செய்கைகள் வந்து அடிமைப்பட்டுருக்கு. இப்படி பல விதமான பிரச்சனைகளால் மக்கள் அடிமைப்பட்டுருக்காங்க. இந்த அடிமைப்பட்ட நோயில் இருக்கிற அடிமைப்பட்ட மக்களை வந்து விடுதலை அடைய வைக்கிறதுக்காக பலவிதமாக நீங்கள்லாம் போராடிக்கணும், அதுக்காக தான் உங்களை போராடின்னு சொன்னேன். இதை வந்து பலவிதமாக நம்மளுடைய தலைவர்கள் வந்து உங்களை வழிகாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் வந்து நோயிலிருந்து அடிமைப்பட்டிருந்து விடுதலை அடைஞ்சு அவங்க சுதந்திரமாக நடமாட வைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நாங்கள் ஒரு 10 வருஷமாக இப்போ நான் 10 வருஷம் முடித்தாவது நம்ம தைரியமாக பரவாயில்ல, நம்ம நிறைய பேரை காப்பாற்றிருக்கோம், கொஞ்சம் பேர் நல்லா ரிலாக்ஸாக இருக்காங்க, நம்ம வந்து காலர் தூக்கிட்டு நம்மளும் ஒரு ஸ்டார் தான் அப்படின்னு நினச்சி திரும்பி பார்த்தா 45 வருஷமாக இதையே செஞ்சுக்கிட்டு 5 தலைமுறையாக இதையே பல கோடி பேரை வந்து சுதந்திரமாக நடமாட வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு வாழும் சுதந்திர நிலைவர் அதனால அந்த இந்த 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நமக்கும் ஒரு 100 பேர் உட்காந்து பார்க்க முடியுமா, அப்போ தான் நம்ம அந்த ஸ்டார் இந்த விதத்தில் யோசிக்கணும் அப்படின்னா தான் இன்றைக்கி அவர் ரியல் சூப்பர் ஸ்டார் சொன்னோம். ஸோ நிறைய தலைவர்களை பற்றி பேசுகிற நம்ம கூட ஒரு தலைவர் இருக்காருங்க, அதையும் இதை சேர்க்கலாம் யோசிக்கணும். ஸோ அனைவருக்கும் நன்றி. அவர் இதோடு நிற்காத இதெல்லாம் காப்பாற்றுற எங்களை மாதிரி சின்ன சின்ன டாக்டர்களுடைய தலைவர்கள் அவங்களுக்கு சில பிரச்சனைகளை வந்து சொல்லிட்டு அதில் இன்னும் ஒரு மொழி மேலே போயிட்டு இப்போ தமிழ்நாடு டாக்டர் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருக்கார். இப்போ அதுக்கும் வாழ்த்தி வணங்குகிறோம். ஸோ இன்னும் அவர் மேலே போகணும், நாங்கள் போராளிகளாக தொண்டர்களாகவும் கூட நாங்கள் எப்பயும் சப்போர்ட்டாக இருக்கோம். இப்போ கேவிடி வளர்ச்சிக்கு நம்ம எல்லாமே எப்பயுமே பண்ணிடுவோம். தேங்க்யூ.